ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபிதமிழ். நான் உங்கள் நிரஞ்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிக்-போர்ன் வைரஸ். என்னடா இன்னும் கொரோனாவே முடியல, அதுக்குள்ளே உண்ணோண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இதனால் என்ன ஆகும், இது ஹியூமன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகுமா, ஹியூமன் டு ஹியூமன் பாஸ் ஆகுமா அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிக்-போர்ன் வைரஸ், இது இன்செக்டால் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வைரஸ். ஃபஸ்ட்டு கேஸும் சைனா, சைனாவில் தான் ரெக்கார்டே இருக்குது. 67 கேசஸ் அண்ட் 7 டெத்ஸ் ஈஸ்ட் சைனாவில் இது வரைக்கும் ரெக்கார்டே இருக்குது. இந்த வைரஸ் டிக்குங்கிறது ஒரு இன்செக்ட், பிளட் குடிக்கிற இன்செக்ட். இது கடிக்கிறதால வரக்கூடியது தான் இந்த டிக்-போர்ன் எஸ்எஃப்டிஎஸ்னு சொல்கிறாங்க. எஸ்எஃப்டிஎஸ்னால் சிவியர் ஃபீவர் த்ரோம்பியோ சிட்டோஃபேனியா சின்ரோம். அப்புறம் இன்னொரு ஷாக்கிங் என்னென்னா, இது புதுசு இல்லை, இதோட ஃபஸ்ட் கேஸும் 2009 ரெக்கார்டே இருக்குது, அது சென்ட்ரல் சைனாவில். இப்போது ஈஸ்ட் சைனாவில் வந்திருக்கு. அப்புறம் 2010 ஜப்பான்லேயும் கொரியாவிலையும் கூட கேசஸ் ரெக்கார்டாக இருக்குது. 2011 சைனா இந்த வைரஸோட பேத்தோஜன் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. பேத்தோஜனுங்கிறது அந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் அப்புறம் மியூக்கஸ் செளி வழியாக ஹியூமன் டு ஹியூமன் பரவக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபீவர், காஃப், ஹெட்ஏக், ஃபேட்டிக், அப்புறம் மசில் ஏக், அப்புறம் லோ லிக்கோசைட்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஒயிட் பிளட், அப்புறம் லோ பிளேட்லெட் கவுண்ட், இதெல்லாம் தான் இதோட சிம்டம்ஸ். நம்ம காஷியஸாக இருந்தால் இது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் காஷியஸ், கொஞ்சம் சேஃபாக இருங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா இன்ஃபிடமில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.